Hi friends, so நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு டேபிள் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னா அந்த டேபிளுக்குரிய பிரைமரிக்கு நம்ம கண்டிப்பா அந்த டேட்டா இன்சர்ட் பண்ண மட்டும்தான் அந்த ட்ரோ வந்துட்டு கிரியேட் ஆகும். அதாவது நம்ம இன்சர்ட் பண்ற டேட்டா போய் அந்த டேபிள்ல போய் சேரும், சரிங்களா? ஸோ அப்படி இல்லாமல் அந்த ஐடியை வந்துட்டு எப்படி நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறது? ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு அந்த கொலம்ஸுக்கு வந்துட்டு டேட்டா நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே 1, 2, 3, 4, 5 சொல்லி நம்பர்ஸ் வைஸாக அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அந்த கொலமை நம்ம செட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கியூஎல்ல வந்துட்டு நம்ம அதை ஐடென்டிட்டி கொலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐடென்டிட்டி கொலம் எப்படி நம்ம அதை செட் பண்ணுறது, அந்த ப்ரைமரிக்கு எப்படி ஐடென்டிட்டி நம்ம செட் பண்ணுறதுங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற டேபிளை நான் ட்ராப் பண்ணுறேன்னு பாருங்கள். ட்ராப் டேபிள், டேபிள் நேம் கோர்ஸ், சரிங்களா? இதுதான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற டேபிள். நான் அதை ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த டேபிளை பாருங்கள். ஸோ எனக்கு டேபிள் இங்கே இல்லாமல் போயிட்டுது. ஸோ நான் இப்போ நார்மலாகவே நான் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணணும் அந்த ஆர்டரில் நான் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். க்ரியேட் டேபிள், நம்ம இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கோர்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ரேக்கெட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ கோர்ஸ் ஐடி இன்டீஜர் ப்ரைமரிக்கு, சரிங்களா? ப்ரைமரிக்கு இங்கே நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கடா, நான் கோர்ஸுக்குரிய நேம் நேம் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், அது வாட்சா 150 எப்படி நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இப்போ டேபிள் க்ரியேட் ஆகிட்டுது. ப்ரைமரிக்கு இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், சரிங்களா? இதுதான் டேபிள். நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஜஸ்ட் ஒரு இன்சர்ட் குவாரி நான் பார்க்கேன். நம்ம இந்த இன்சர்ட் குவாரியை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த ப்ரைமரிக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்காட்டி, அதாவது ஐடென்டிட்டி கொலமாக்காட்டி என்ன நடக்கும், ஐடென்டிட்டி கொலமாக இருந்தால் என்ன நடக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பாருங்கள், இன்சர்ட் இன்டூ, நான் இப்போ டேட்டா வந்துட்டு இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த கோர்ஸுங்கிற டேபிளுக்கு. அதில் என்னென்ன கொலம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, இருந்தால் நம்ம கொடுத்த குளம் வந்துட்டு கோர்ஸ் ஐடி கமா கோர்ஸ் டெனி. இங்கே நான் என்ன செய்கிறேன், வேல்யூஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ரெக்கெட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸுக்கு நான் என்ன செய்கிறேன்டா, ஐடி 1 கோர்ஸ் நேம் வந்துட்டு நான் கோர்ஸ் 1 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு இந்த ட்ரோ செலக்ட் ஆகிட்டுது, அதாவது இன்சர்ட் ஆகிட்டுது. நான் செக் பண்ணி பார்க்கணும் இந்த டேட்டா வந்துட்டு இன்சர்ட் ஆகிட்டான்னு சொல்லி. ஸோ செலக்ட் குவாரிஸும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காகவேண்டி இந்த குவாரிஸ் எல்லாம் இங்கே எழுதுகிறேன். இதே ரிலேட்டடாகவே நீங்களே செய்து பார்த்தா உங்களுக்கு அந்த அவுட்புட் சரியான முறையில் விளங்கும். நான் என்ன செய்கிறேன், செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் கோர்ஸுங்கிற டேபிளை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், நான் கொடுத்த டேட்டா இங்கே இன்சர்ட் ஆகிட்டு. ஒரு வேளை நான் இங்கே ஐடி கொடுக்காமல் அதுக்குரிய வேல்யூஸும் கொடுக்காமல் கோர்ஸ் 2 சொல்லி நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன்னு வைங்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ பாருங்கள், எனக்கு இங்கே கோர்ஸ் ஐடி வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஏன் அது நல் வேல்யூஸை எடுக்காது, அக்செப்ட் பண்ணாதுங்கிறது தான் இங்கே வர எரர், சரிங்களா? இப்போ நாம் இதுக்கு எப்படி நாம் ஐடென்டிட்டி கொலம் நம்ம ஆட் பண்ணலாம் என்று சொல்லி பார்த்தீங்களா, இருந்தால் நான் இதை ட்ராப் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஒரு டேபிள் ட்ராப் ஆகிட்டுது. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு இங்கே டேபிள் இல்லை, சரிங்களா? இப்போது நான் இங்கே க்ரியேட் பண்ணும்போது ப்ரைமரிக்கு அடுத்ததாக நான் என்ன செய்யணுமெண்டா, ஐடென்டிட்டின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டாக கொடுக்குற டேட்டா நமக்கு எந்த வேல்யூவிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி. இப்போ எனக்கு 1 ஸ்டார்ட் ஆகணும் இந்த ஐடின்டா, அப்படி கொடுக்கலாம். கமா பண்ணிவிட்டு ரெண்டாவதாக கொடுக்குற டேட்டா என்ன டேட்டான்னு பார்த்தீங்களா, எத்தனையால் அது இன்க்ரிமெண்ட் ஆகணும். ரெண்டால் இன்க்ரிமெண்ட் ஆகணுமெண்டா, நான் 2 கொடுத்தேன்னு சொன்னால் 1, 3 சொல்லி 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு சொல்லி கொடுக்கேன். இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு க்ரியேட் ஆகிட்டது. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணுன்னு பாருங்கள், ரீஃப்ரெஷ் ஆகிட்டது. பாருங்கள், டேபிளும் எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. நான் இங்கே என்ன செய்கிறேன், ஏற்கனவே எரர் வந்த அந்த டேட்டாவை, அந்த வேல்யூவை நான் என்ன செய்கிறேன், இப்போ பாருங்கள் கோர்ஸ் 1 நான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஐடி நான் இங்கே பாஸ் பண்ணலை, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் வேலை செய்யுது,
சரிங்களா. அதே மாதிரி கோர்ஸ் 2னு சொல்லி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் திருப்பியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். திரும்பவும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. சரிங்களா. இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், இந்த 1 இந்த 2ங்கிற டேட்டா நான் இங்கே எந்த இடத்தையுமே நான் இதை பாஸ் பண்ண இல்லை. அப்படின்னா இங்கே என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கோர்ஸ் ஐடி வந்துட்டு நம்ம ஐடென்டிட்டி காலம் கொடுத்ததால் ஸ்டார்டிங் வந்துட்டு 1, ஒவ்வொன்றால் இன்க்ரிமெண்ட் ஆகிறதால 1, அதே மாதிரி 2, 3, 4 சொல்லி நமக்கு இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மெத்தடையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் ஐடிக்கு டேட்டா பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே டேட்டா வந்துக்கிட்டு 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஐடென்டிட்டி காலம் சம்மந்தமாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் எஸ்கியூஎல் சம்மந்தமான இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.